தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கே இந்த பதில் வந்து வல்கானோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கே ஃபஸ்ட்டு வல்கானோன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ரோமானிய புராணத்தில் வந்து நெருப்பு கடவுளோட பேர் வந்து வல்கானுங்க. அதுலேருந்து தோன்றதுனால தான் வந்து இதுக்கு வந்து வல்கானோ அப்படின்னு சொல்லி பேர் வந்து தான் சில ஆய்வுகள் குறிப்புகள் சொல்லுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்விட்சர்லாந்து இன்ஸ்டிடியூஷனோட நேஷனல் மியூசியம் ஆஃப் நேஷனல் ஹிஸ்ட்ரி அதில் உள்ள வெப்சைட்டை தாங்க பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஆன் டேட் வந்து என்னென்ன வல்கானோஸ் வந்து எரப்ஷனில் இருக்குது வெடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் மட்டும் இல்லைங்க, 2020 எவ்வளோ வல்கானோஸ் வந்து எரப்ஷன் ஆச்சு அந்த டீட்டெயிலும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த வெப்சைட் பார்க்குறோம் அப்படின்னா, US கவர்மெண்ட் கூட இந்த வெப்சைட்டை ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டை தாங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து வேர்ல்டு அட்லஸோட பேஜுங்க. இந்த பேஜில் என்ன படிக்கங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரியில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வல்கானோஸ் இருக்குன்றது படி ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்க, டாப் 10 லிஸ்ட் போட்டிருக்காங்க. நம்பர் 1 இருக்குது US 173, செகண்ட் வந்து ரஷ்யாவில் வந்து 166 வந்து வல்கானோஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து சப்மரைனில், அதாவது கடல் கடியில் எவ்வளோ வல்கானோஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1 மில்லியனுக்கு அதிகமாக வல்கானோஸ் இருக்கலாம்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. வல்கானோஸ் வெடிக்கிறப்ப அதோட லார்வா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, 700 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வேர்ல்டோட ஹையஸ்ட் வல்கானோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலி அர்ஜென்டினா நாட்டில் இருக்கேன். இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது சீபெட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, 6879 மீட்டர் ஹைட்டில் சீபெட்லேருந்து அவ்வளோ ஹையஸ்ட் வல்கானோவாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மார்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வல்கானோங்க. இது பேர் வந்து ஒலம்பஸ் மான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து மார்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வல்கானோ. இதோட ஹைட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா, 22 கிலோமீட்டர் ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வல்கானோ வந்து எரப்ஷன் ஆச்சு அப்படின்னா, அதோட ஆஷ் வந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஏர்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிற சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது CDC அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிகபிள் டிசீஸ் சென்டரோட இன்ஃபர்மேஷனுங்க. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் படி, ஆஸ்மா இருக்கவங்க, லங் டிசீஸ் இருக்கவங்க இதை வந்து சுவாசித்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட சிவியாரிட்டி டிசீஸோட சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இதை சுவாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி CDC சொல்கிறாங்க. உலகத்திலே வந்து ஒரே ஒரு எரிமலை மட்டும்தாங்க, அது எரியறப்ப வந்து ப்ளூ கலர் ஜுவாலை கொடுக்குதுங்க. அது எங்கே உள்ளதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய காவாஜன் அப்படிங்கிற எரிமலை தாங்க. இதை ஃபோட்டோகிராஃப் பண்ண ஒரு யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாரிஸ் சேர்ந்த ஒலிவியர் அவர் தாங்க ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் வெயிட்டிங்க்கு அப்புறம் இதை வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காருங்க.